நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகீதா மோதரன். ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா இம்மாதம் 22ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநில அரசுகளும் பொது விடுமுறை அறிவித்துள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் வரும் 22ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடக்கவுள்ளதை ஒட்டி 6 நினைவு தபால் தலைகளை பிரதமர் மோடி நேற்று வெளியிட்டார். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கடுமையான நியமங்களை பின்பற்றி வருகிறார். யாகங்கள் துவங்கிய நாளிலிருந்து 11 நாட்களுக்கும் அவர் சிறப்பு உபவாசத்தில் இருந்து வருகிறார். இதன்படி அவர் தரையிலேயே உறங்குகிறார். உணவு வகைகளை தவிர்த்து இளநீர் மட்டுமே குடித்து வருகிறார் என தகவல். சேலத்தில் இம்மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாட்டிற்காக நாளை மாலை விமானம் மூலம் சேலம் வரும் முக ஸ்டாலின் மாநாட்டில் இருசக்கர வாகன பேரணியை பார்வையிடுகிறார். தொடர்ந்து முதல்வர் முன்னிலையில் ட்ரோன் ஷோ நடைபெறுகிறது. முடிந்ததும் மாநாட்டு திடலை பார்வையிட்டு ஓய்வெடுக்கிறார். திடலின் முன் 100 அடி கொடிக்கம்பத்தில் மகளிரணி செயலர் கனிமொழி திமுக கொடியேற்றுகிறார். தொடர்ந்து கட்சி பிரமுகர்கள், பேச்சாளர்கள் 22 தலைப்புகளில் பேசுகின்றனர். மாலை 6 மணிக்கு உதயநிதி பேசுகிறார். பின் டி ஆர் பாலு, துரைமுருகன் ஆகியோர் பேசுகின்றனர். அதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் விழா சிறப்புரையாற்றுகிறார். கோட்டை ஈஸ்வரன் என்று அழைக்கப்படும் கோவை கோட்டை சங்கமேஸ்வர சுவாமி கோவில் கும்பாபிஷேக திருவிழா வரும் 21ஆம் தேதி பக்தர்கள் படைசூழ கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இன்று மாலை கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச தேர் திருவிழா கொடியேற்றம் இன்று துவங்கியது. கோவை ராம்நகர் ராமர் கோவிலில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா இம்மாதம் 22ஆம் தேதி கோவை கோதண்டராமர் தேவஸ்தானத்தில் 2008 தர்ம தீபங்கள் மாலை 6 மணிக்கு கோவில் மகாமண்டபத்தில் மற்றும் கோவில் சுற்று பிரகாரத்தில் தர்ம தீபங்கள் பக்தர்கள் ஏற்றி வைக்க வாய்ப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ஞாயிறு முதல் தொடர்ச்சியாக 4 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டதால் கோவை மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களில் 50 கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. கோவை மாவட்டத்தில் மதுபான 6 ஓடியது. திண்டுக்கல் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பாக திண்டுக்கல்லில் சாலை பாதுகாப்பு விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பழனி பைபாஸ் சாலையில் உள்ள வடமாநிலத்தைச் சேர்ந்தவர் தங்கியுள்ள சாலையோர குடியிருப்புகளில் போலீசார் பாதுகாப்புடன் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. 2 கிலோ குட்கா பறிமுதல். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.